நீங்க வாங்க. புதுசா வந்திருக்க ஜனாதிபதிக்கு நாங்களும் ஒரு வாழ்த்து தெரிவிச்சுட்டு நிப்பாமோ? நினைச்சேன்னா நீங்க சொல்லிட்டீங்க. சரி நீங்க வாங்க, நீங்க வாங்க. ஓகே ரெடி. இந்த புதுசா வந்திருக்கிற ஜனாதிபதிக்கு முதல்ல எங்களோட வாழ்த்துக்கள். நீங்கள் நிறைய புது புது சட்டங்கள் கொண்டு வந்திருக்கிறீங்கள், பார்க்கவே சந்தோஷமா இருக்கு. எனக்கும் ஒரு சின்ன ரிக்வெஸ்ட் ஒன்று இருக்கு. இந்த அடிக்கிற கைதான் அணைக்கும் என்ற பழமொழியை வந்து இந்த இலங்கையில் பிறந்த பெண்கள் பிள்ளையா விளங்கி வச்சிருக்கிறாள். போடாக்கு புதுசாக மாறாட்டி வெளுத்து வாங்குறாள். இல்ல சும்மா கண்மூடித்தனமா கண்டமே நீங்க தாக்குறாள். முடியல. இதை தடுக்கிற வகையில உடனடியாக அமுலுக்கு வர மாதிரி ஒரு புருஷவதை தடுப்பு சட்டம்னு சொல்லி ஒன்று கொண்டு வந்தீங்களா? அதோட இந்த குற்றச்செயலில் ஈடுபடுற மனைவி மாதிரி ஒரு 5 வருஷம் இல்லை இல்லைப்பா, ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு 50 வருஷம் கடுங்காவல் சிறை தண்டனை. அதோட இந்த தாக்குதலில் கடுமையாக பாதிக்கப்பட்ட கணவன்மாரின் மன உளைச்சல போக்குற வகையில் அந்த மனைவியின் தங்கையே கல்யாணம் முடிக்கக்கூடிய வசதியையும் நீங்கள் ஏற்படுத்தி கொடுத்து விட்டீங்களா சொன்னால் அண்ணனின் இறுதி கிரிகைகள் பற்றிய தகவல் பின்னர் அறிய திறப்படும். நீ பாட்டுங்க, நீ பாட்டுங்க.